ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களுக்கே. இது நம்ம பயனட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்திருக்கேன் வரப்போகிற அதாவது சில பல அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இப்போதான வீடியோ போட்டால் அதுக்குள்ளே உனக்கு என்ன வீடியோ வந்துச்சு அதுக்குள்ளே வீடியோ போடுறதுலாம் கேட்கக்கூடாது. போடுறேன், அதாவது உங்களை அப்படி தெரிஞ்சுக்கணும் போடுறேன் பாருங்கள். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள், பழைய மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் சில பல நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்த உடனே உங்கள்ட்ட சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்காண்டி ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் 10 நிமிஷம் விளையாட 100 ரூபீஸ் கிட்ட தராங்க. செம்மையாக ஏர்ன் பண்ணலாம் ஆப்பு, நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது, அதனால தான் அதேமாரி ஆப்பில் சொல்கிறேன். ஸோ போய் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி 10 நிமிஷம் கேம் ஆடி மணி ஏர்ன் பண்ணி எலைட் பாஸ் போடுற வேலையை பாருங்கள். என்கிட்ட கேட்டால் நான் இதான் சொல்ல முடியும், நான் எலைட் பாஸ் தர வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். அப்புறம் இப்போ அப்டேட்டெல்லாம் போய் பார்க்கலாம். அப்டேட்லாம் வந்து சும்மா நார்மலான அப்டேட்லாம் கிடையாது, சும்மா தெரிக்க உற அப்டேட்டு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சவப்பு கலர் பட்டனை அடிச்சு விட்ருங்க, பெல்லைக்கானு தட்டி விட்ருங்க. இதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. ஹயாட்டோ கேரக்டர் இருக்கான்ல, அந்த சுற்றம்புடி தலையன் வந்து, அதாவது அவர் ஹயாட்டோ வந்து நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, என்னையும் நிறைய பேரிடையே எனக்கு ஹயாட்டோ அனுப்பலான்ட்ருப்பீங்க. ஸோ அதனால் ஹயாட்டோ வந்து கோல்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் யாரும் கவலைப்படாமல் ஹயாட்டோ வாங்கி சும்மா ஜமாய்ச்சி விட்ருங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஊர்லலாம் இப்போ எதாவது கல்யாணம் காது ஊற்றினா போஸ்ட் அடிப்போம்ல, அதுமாதிரி ஃப்ரீ ஃபயர் காரனே போஸ்ட் அடித்து மாட்டிக்கிட்டான். அதாவது புது மேப் வர்றது கன்ஃபார்ம், புது வந்து இன்னொரு மோடு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செம்மையாக இருக்க போது அந்த மேடு சி மோடு என்ன என் வாய் குழப்புது பணத்தலையா என்னடா உளறின்னுக்கிறேன். சரி அப்புறம் வந்து இந்த மேப் வர்றது கன்ஃபார்ம் ஆச்சு, அவனுங்களே வந்து அவங்க ஊரில் போஸ்ட் அடித்து மாட்டிக்கிட்டானுங்க, அதாவது ஃப்ரீ ஃபயரில் போஸ்ட் அடித்து மாட்டிக்கிட்டானுங்க. ரெண்டு டப்பா வண்டி அனுப்பிட்டு அந்த ரெண்டு பேரும் அங்கே போகலாமா அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறானுங்க. அதான் இந்த வண்டியும் வருது, இந்த மேப்பும் வருது, அந்த ரெண்டு வண்டியும் வேஸ்ட்டு, ஏன்னா அது மொக்கையா இருக்குது இந்த லைட் பட்ரஸ்ஸு. அப்புறம் இந்த ஈவெண்ட் பேர் என்னவது எதாவது சொன்னாங்க மறந்துவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின் ப்ரீ ஆர்டர் பண்ணால் அந்த கார் ஸ்கின் கிடைக்குதான். அப்புறம் ஏதோ கேரக்டர் மாதிரி இருக்குது, என்னன்னே தெரில, என்னத்துக்கு தான் ஃப்ரீ ஃபயரில் இப்படி வருதுன்னே தெரில, மொக்க மொக்கையாக வரானுங்க. அப்புறம் இந்த பஞ்சரான மூக்கை வந்து கோல்ட் ராயலில் வரானா, ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே ஒன்றும் பண்ண முடியா, இதில் இவன் மூஞ்ச போயிது. ஏதோ அந்த தலை கேண்டி வேணால் அதை வாங்கலாம், பேண்ட் என்னவோ பஞ்சத்தில் அடிபட்டவன் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு இலவசமாக தந்தால் வாங்கிக்கலாம், கொடுத்துருணுமே. எல்லாம் இப்போ கோல்ட் ராயலில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, எனக்கெல்லாம் இப்போ தான் கிடச்சிது, ஒரு 5 or 6 டேஸ் முன்னாடி தான் அந்த ட்ரெஸ்ஸே கிடச்சிது. அப்புறம் இந்த நரணத்தலைய அதாவது சொட்டமண்டேனி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, ஆனால் அந்த இவனை வச்சு இதை பண்ணால் அந்த 50 இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இவனை இது 50 கொடுத்தாலும் இவனெல்லாம் யூஸ் பண்ணுற மாட்டான், ஏன்னா இவன் அவ்வளோ மொக்கையாக அடிப்பான். ஏதோ அந்த 50 ஆசைப்படலாம். அப்புறம் இதான் முக்கியமான அப்டேட்டு. நிறைய பேர் கார் ஸ்கின்னு ஆட்டோ ஸ்கின்லாம் பார்த்துருக்கேன், ஏன்னா பிஎஸ் ப்ரோ கூட வச்சிருப்பாரு, ஆனால் வகை வகையாக அவர் வச்சிருப்பார்ல, எத்தனை கார் ஸ்கின்னு ஆட்டோ ஸ்கின்னு எதுவரையும் அவர்கிட்ட இல்லாத இந்த ஸ்கின்னே கிடையாது. அதே மாதிரியே நம்மளும் எடுத்துடலாம் பாருங்க, என்னென்ன ஸ்கின் பார்த்தீங்களா, எந்த எல்லா காருக்கு இருக்குது, அதாவது ஃப்ரீ ஃபயரில் இப்போ இருக்கிற எல்லா வெஹிக்கிளுக்கும் ஒரு லூட்டு வருது. அந்த லூட்டு எத்தனை டைமண்ட் தெரியுமா, வெறும் 60 டைமண்ட். நம்ம சர்வருக்கு வருது, அது ஆனிவர்சரி அப்டேட்டை கூட தான் சேர்த்து அடித்து தள்ளி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்க போது அப்டேட்டு. யோ வாய் வழியே பேசினிக்கிறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போயேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போனோம். அப்புறம் இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஜமாய்க்குது, செம்மையாக அப்படியே பண்ணலாம் கொட்டுது. விண்டர்லேண்ட்ஸ் ஆட்டோ இது, அடிச்சு விட வேண்டியதான் நம்மளாம், ஏன் கண்டுபிடிச்சான் விண்டர்லேண்ட்ஸ், ஏ அதான் என் விண்டர்லேண்ட்ஸ் லைட்டாக இது வீரி. அப்புறம் வந்து இந்த காரும் அந்த லூட்டில் வருது, அதுவும் அந்த லூட் 60 டைமண்ட்ன்றானுங்க. சரி எல்லாம் ட்ரை பண்ணுவோம், என்ன ஒரு 2 ஸ்பின் ட்ரை பண்ண வேண்டியதான், கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலனா போகுது. சரி ஓகே, இதை பார்த்தீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பட்டனை அடிச்சு விடுங்க. எந்த பட்டன்றா, சப்ஸ்கிரைப் பட்டன் தான் ப்ரோ. அப்புறம் அந்த மணியை கேன அடிச்சிருங்க, நம்ம ஐடியா திருநோம்லாம் அப்புறம் வச்சு சரமாக செய்வோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி போங்க, பாய்.